வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய சர்வருக்கு வர இருக்கக்கூடிய அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கா அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொரு நம்ம பார்க்கலாம். நமக்கு ஃப்ரீயா வந்து மேஜிக் யூப் வந்து கொடுக்க போறாங்களா கைஸ், எதனால கொடுக்க போறாங்க, என்னைக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற தகவல்களை நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாசம் எலைட் பாஸ் வந்து நமக்கு லாகின் மூலமா வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்க போறதா ஒரு ரூமர் வந்து போயிட்டு இருக்கு. அது உண்மையாலுமே நமக்கு வந்து கொடுக்க போறாங்களா, அதுல என்னதான் போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவல்கள் நான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து மேக்ஸ் 7 ஸ்கின் வந்து நமக்கு ஒரு லெஜெண்டரி ஸ்கின் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேக்ஸ் 7 க்கு வந்து கொடுக்குறாங்க. சோ அந்த ஸ்கின் வந்து என்ன மாதிரியான ஈவென்ட்ல வந்து வர போகுதுன்ற தகவல்கள்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்ற ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து உட்பிக்கருக்கான ஸ்கின் எப்ப ப்ரோ வரும், அந்த அப்டேட் சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. சோ உட்பிக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நமக்கு கொடுத்துருக்க வேண்டியதான், ஆனா இன்னும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கல, மத்த சர்வருக்குலாம் வந்து கொடுத்துட்டாங்க. சோ அதனால அந்த ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா டெட், அந்த ஈவென்ட் வந்து டெட் ஆன மாதிரி. சோ அது வந்து எப்ப வேணாலும் நமக்கு வந்து கொடுப்பானுங்க, ஓகேங்களா. அதுக்கான எக்ஸாக்ட் டேட் நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஒரு மாசம் என்ன கூட கொடுக்கலாம், உடனே கூட கொடுக்கலாம், அது என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த மெகலனோட மேல் பண்டில் நமக்கு வந்து இந்த ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேடடில் ஈவெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் இருக்கு. ஸோ இந்த ஃபீமேல் பண்டில் என்ன மாதிரியான ஈவெண்ட்ல வரும் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஃப்ரீலாம் கிடையாது, ஒரு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் சர்வர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிட்டோன் ஒரு ஈவெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் தான், ஒரு 1500 டைமண்ட் இருந்ததுன்னா நம்ம வந்து எடுத்து போகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பண்டில் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி காருக்கான ஸ்கின்னையும் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ லம்போகினி இருக்குல்ல, லம்போகினிக்கான ஒரு ஸ்கின் வந்து வரப்போகுது. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்கக்கூடிய லிக்ஸ். பட் இது நமக்கு வருமா அப்படின்றது தெரியல, ஆனா இந்த ஃபீமேல் பண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்ல மட்டும் வரப்போகுது அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த மாதிரி கிராஃபிட்டோ ஈவெண்ட்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து நம்மளுடைய சர்வருக்கு வந்து. ஸோ அதனால இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம், பட் 100% வந்து கன்ஃபார்மா நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ஸ்டர் ஸ்டுடியோன்னு ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ இந்த ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயா வந்து இந்த மோட்டார் சைக்கிள் பண்டில் வந்து தரப்போறாங்க. ஸோ இந்த பண்டில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், கேலண்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பண்டில் வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு ஃபாரின் சர்வெல்லாம் அந்த ஈவெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதோ காருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் அந்த டிசைன் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸ் அதிகமாக எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மோட்டார் சைக்கிள் பண்டில் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து இது ஃப்ரீ தான், ஓகேங்களா. ஸோ அந்த பண்டில் வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளனோட ஃப்ரீ ஈவெண்ட்டில் வந்து வரக்கூடியது, ஓகேங்களா. அதனால் அது கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருமே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஐட்டம் வந்து என்ன மாதிரி ஈவெண்ட்ல வருது அப்படின்றதையும் நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து போயிட்டு செக் பண்ணி பாருங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் 4th இயர் ஆனிவர்சரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஈவெண்ட் வரப்போது நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்களா. இப்போது லீக்கர்ஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4th இயர் ஆனிவர்சரிக்கு வந்து நமக்கு கன்ஃபார்மாக வந்து ஒரு மேஜிக் கியூப் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம 4th இயர் ஆனிவர்சரியில் வந்து நம்ம மேஜிக் கியூப் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆனிவர்சரியில் வந்து நமக்கு மேஜிக் கியூப்லாம் வந்து கொடுத்துருக்கிறானுங்க. ஸோ ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து செலிப்ரேட் பண்ணுற டே, கரெக்டுங்களா. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம மேஜிக் கியூப் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4th இயர் ஆனிவர்சரிக்கு வந்து மேஜிக் கியூப் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் பீக் டேவும் வந்து சொல்லிட்டேன், அடுத்த மாதம் 28ஆம் தேதி தான் வந்து பீக் டே. ஸோ நமக்கு அப்போ மேஜிக் கியூப் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்த மாதம் 28ஆம் தேதி வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஒரு பர்டிகுலர் மேட்ச் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது சின்ன சின்ன மிஷன்ஸ் வந்து இது பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன அப்படின்றத நான் வந்துச்சுன்னா லீக்கர்ஸ் தரப்பில் இன்னும் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் வந்து 4th இயர் ஆனிவர்சரியில் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற தகவல்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஜிக் கியூப் வந்து கொடுத்தா என்னப்பா இவங்க பண்டலை வந்து அப்டேட் பண்ண மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ பண்டல்ஸ் ஏதாவது நல்லா அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஓகேங்களா. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் எலைட் பாஸ் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ரூமர் வந்து போயிட்டே இருக்கு. என்கிட்டயே ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ ஆகஸ்ட் மாதம் எலைட் பாஸ் ஃப்ரீயாக தராங்களாமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பட் அது என்ன அப்படின்றது தெரியல, ஒரு சில லீக்கர்ஸ் வந்து போட்டிருக்காங்க, பட் அது நமக்கு தருவாங்களா அப்படின்றது தெரியல காய்ஸ், ஓகேங்களா. ஏன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்ததே கிடையாது. இவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தாலே அதை நம்ம வந்து பெருசாக நினைக்கிறோம், அந்த டிஸ்கவுண்ட்டே இவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுவும் ஃப்ரீயாக லாகின் மூலமாக கொடுத்தாங்க அப்படின்னா என்னத்த சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. பட் ஃப்ரீயாக நம்ம எதிர்பார்க்கறது எதிர்பார்க்குறோம், அவங்க கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆனிவர்சரி வேறு வரப்போகுது. ஸோ ஆனிவர்சரி டே அந்த மந்த்துக்கான எலைட் பாஸ் மட்டும் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தா நல்லா தான் இருக்கும். இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியலையே. ஸோ என்ன அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லி விட்டுருங்கப்பா, ஓகேங்களா.
சரி, இதை தவிர ஃபோர்த் இயர் ஆனிவர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு சில ரிவார்ட்ஸ் தான் தரப்போறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். இது என்னடா வித்தியாசமாக ஒரு ட்ராகன் மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஸ்கைவிங்கான ஸ்கின். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்கைவிங் வந்து குதிரை ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ட்ராகன் மேலே உட்காந்துட்டு நம்ம கீழே இறங்குற மாதிரி கெத்தாக வந்து இறங்கலாம்னு நினைக்கிறேன். இதான் வந்து அடுத்த ஸ்கைவிங்கான ஸ்கின். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்கைவிங் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 30 கூட வரலாம். ஓகேங்களா, ஓபி 30 நம்ம எதிர்பார்க்கலாம். வரப்போறாங்க சொல்லிருந்தா. அதே மாதிரி சிஎஸ் ரேங்க்ல வந்து என்ன மாதிரியான கன் ஸ்கின் வரும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சோ நெக்ஸ்ட் சிஎஸ் ரேங்க் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு AN94 தான் வந்து தரப்போறாங்க, அதுவும் கோல்டன் தான். ஓகேங்களா, ஏன்னா சிஎஸ் ரேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து கோல்டன் கலர்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. கோல்டன் P90, கோல்டன் M500, அதே மாதிரி கோல்டன் AN94 தான் வந்து நமக்கு கொடுக்க போறாங்க. லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் M10 வந்து கொடுத்துருந்தாங்க. சோ எல்லாமே வந்து கோல்டன் அந்த தீம்ல தான் வந்து கொடுக்க போறாங்க. சோ அதனால அடுத்த சிஎஸ்ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா சீசன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரிவார்டா வந்து கோல்டன் AN94 தான் வந்து கொடுக்க போறானுங்க. சோ இந்த AN94க்கு என்ன ஸ்கில் அப்படின்னு கேட்கலாம். அது என்ன அப்படின்றது எனக்கு தெரியல, ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து தெரியும். இந்த OB29 அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட ஸ்கில் அண்ட் மற்ற இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரியல. ஆனா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா AN94 தான் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்ற தகவல்கள் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் MAC7. சோ இந்த ஸ்கின் எப்போ வரும் நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபேடட் வீல்ல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ ஃபேடட் வீல்ல தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில லீக்கர்ஸ் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, பங்களாதேஷ் அண்ட் இந்தியன் சர்வர் இது ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேடட் வீல்ல தான் வந்து MAC7க்கான ஸ்கின் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேத்து இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேடட் வீல்ல வந்து அந்த பண்டில் வந்து அப்டேட் பண்ணாங்க. சோ அந்த பண்டில் இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேடட் வீலும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பட் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஏன்னா இந்த கன் ஸ்கின்காக தான் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா MAC7 வந்து ஒரு நல்ல ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இனிமேலாம் வந்து தாக்கு பிடிக்க மாட்டான். அதுக்கு ஒரு லெஜெண்டரி ஸ்கின் வரும்போது கண்டிப்பா வேற லெவல் இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட எண்டில், அதாவது இந்த மந்தோட லாஸ்ட் டேட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அது வந்து ஃபேடட் வீலில் தான் வந்து கொடுப்பாங்க, அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். ஸோ அந்த லெஜெண்டரி ஸ்கின் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு டைமண்டை மட்டும் நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800-900 டைமண்ட் ஆகும். லாஸ்ட் டைம் கொடுத்த அந்த AWM எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 850 டைமண்ட் ஆச்சு, கரெக்ட்டுங்களா? ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நீங்கள் டைமண்ட் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் அப்டேட். இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட் வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, சி யூ, டாடா.